ஓம் ஸ்ரீ மகா கணபதி சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், சர்வேஸ்வரி சரணம், லோகமாத சரணம். அனைவருக்கும், யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் நட்சத்திர பலன்கள் வரிசையிலே கிருத்திகை நட்சத்திரம் வணக்கம். கிருத்திகை நட்சத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த நட்சத்திரம் கிருத்திகை. முருகனின் அடியார்கள் கிருத்திகை என்று மாதந்தோறும் உபவாசம் இருந்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி முதலிய துதி நூல்களை பாராயணம் செய்து குன்றுதோராடும் குமரனை வழிபடுவார்கள். குமரனின் திருக்கோயிலில் எல்லாம் கிருத்திகை என்று சிறப்பு அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடப்பது பக்தர்களுக்கு தெரிந்ததே. இந்த நட்சத்திரத்தை கபால நட்சத்திரம் என்று வருஷாதி நூல் கூறுகிறது. கபாலம் என்றாலும் சாதாரணம் என்றாலும் ஒன்றுதான், மிஸ்ர நட்சத்திரம் என்று இதை சொல்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொது குணங்கள்: சுற்றத்தாரை விரும்பி வரவேற்கும் உதாரண குணம் அமைந்திருப்பர், நல்ல தேகவாகும், நல்ல முகத்தோற்றமும் பெற்றிருப்பர், சுவையான உணவை ரசித்து சாப்பிடுவர், பேரும் புகழும் இருக்கும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக காணப்படுவர், புறக்கழுத்தில் காதுக்கு அருகில் மச்சம் காணப்படும், பிறருக்கு தெரியாமல் பாவச்செயல் செய்வதில் மனம் செல்லும், கற்ற கல்வியே போதுமானது என்பதை போன்ற மனோபாவம் சிலரிடம் காணப்படும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு. அந்தந்த நட்சத்திரத்திலே பிறந்த நேரத்தை இந்த பாதமுறை காட்டுகிறது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு தனு ராசியை ஆட்சி வீடாக கொண்ட குரு பகவான் தலைவர். இந்த அம்சத்தில் பிறந்தவர் பணவசதி உள்ளவராகவும் சமர்த்தராகவும் கௌரவம் புகழும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திர இரண்டாம் பாதத்துக்கு வந்து சனி பகவான் தலைவர். இவர் பாபகாரியங்களை செய்வர், பிற மாதரிடம் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார்கள். தம் குடும்பத்தை விட வெளியிடங்களில் பற்று மிகுந்திருக்கும். மூன்றாம் பாதமும் சனி பகவானின் ஆதிக்கு உட்பட்டதே ஆகும். மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய வீடு அல்லவா, இதை உக்கிராம்சம் என்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக புத்திசாலி, இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் குறைவு, நல்ல ஒழுக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், விரும்பத்தகாத சிநேகிதர்கள் இருப்பார்கள். கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம். நாலாம் பாதம் குரு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இதுவும் மிகவும் சிறந்தது. கல்வி கேள்விகளில் சிறந்து காணப்படுவர். அடக்கமும் வினயமும் நிறைந்திருக்கும். அன்பாக பேசுவார்கள். தர்ம சிந்தனையும் இரக்க சுபாவமும் காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பாதத்துக்கும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவ்வாறு நட்சத்திர பெயர்களை வைத்துக் கொண்டால் சிலாக்கியம் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. உதாரணமாக ஆறுமுகம், ஆனந்தன், இருளப்பன், ஏழுமலை என்பவையாம். கிருத்திகை நட்சத்திர கூட்டம் ஆறு நட்சத்திரங்கள் கொண்டது. ஜனனகாலத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சூரிய பகவான் திசை ஆறு ஆண்டுகள். இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய சமாச்சாரங்கள்: நன்றாக சிந்தித்து எந்த காரியத்தை இந்த நட்சத்திரத்தில் தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும். பகைவரின் சூழ்ச்சி பலிக்காது. இடையூறு எதுவும் மலையாக வந்து பிரமிப்பு ஊட்டாது. இது குல நட்சத்திரத்தின் லட்சணம். இது ராட்சசகணத்தை சேர்ந்தது. இந்த நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் பொழுது பொருள்களின் விலை அதிக ஏற்றம் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கும். தாது பொருள்களை வெள்ளி, தாமிரம், பொன் முதலிய உலோகங்களை உருக்குதல், பொருள்கள் செய்தல், மரவேலை செய்தல், ஆபரணங்கள் தயாரிப்பது முதலியவற்றை தொடங்கி செய்வதற்கு இந்த நட்சத்திரம் நல்லது. ஆயுதங்களும் தயாரிக்கலாம். கடன் வசூலிக்கு ஏற்றது. இது புதிய வாகனம் ஏற ஏற்றதல்ல. பெண்கள் ருதுவாக இந்த நட்சத்திரம் சிலாக்கியமானதல்ல. அப்படி ஆகிவிட்டால் சில சாந்திகள் செய்ய வேண்டும். யாத்திரைக்கு ஏற்றதல்ல இது. அவசியமானால் தயிர் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு கிழக்கு, மேற்கு ஆகிய திசைகளில் பிரயாணம் செய்யலாம். நன்மை உண்டாகும். தோற்றம்: கிருத்திகை நட்சத்திரத்துடைய தோற்றம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தி போன்ற வடிவத்தில்
ஆறு நட்சத்திரம் அமைந்து கார்த்திகை கூட்டத்தை மார்கழி மாதத்தில் இரவு சுமார் 11 மணிக்கு உச்சவானத்தில் காணலாம். பரணி கார்த்திகையில் நல்ல காரியங்களை தொடங்க மாட்டார்கள், அப்படி ஒரு எண்ணம் வழங்கி வருகிறது. ஆகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணிவான வணக்கங்கள். யூடியூப் நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.